ஆதன் வணக்கம் சிவசங்கர் பாபா குறித்தான பாலியல் குற்றச்சாட்டுகள் பாபா தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லியில் வைத்து சிபிசிஐடி காவல்துறையினரால் முதலில் இந்த சிவசங்கர் பாபா மீது பாலியல் குற்றச்சாட்டு எப்படி வந்தது இவர் நடத்தக்கூடிய சுஷில் அரி பள்ளி எப்போது தொடங்கப்பட்டது அதே போல முன்னாள் மாணவிகள் சிவசங்கர் பாபா மீது குறிப்பிட்டிருக்கிற இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை பொதுவெளியில் அதாவது சோசியல் மீடியாவில் தரவுகளாக இருக்கட்டும் எப்போது சிவசங்கர் பாபாவாக ஆனார் யார் இந்த சிவசங்கர் பாபா உள்ளிட்ட பல விஷயங்களை பேச மாணவிகள் நிர்வாகிகளும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் செயல் சமீப காலமாக வெளிச்சத்துக்கு வர தொடங்கி உள்ளன இந்த சூழலில் தான் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில் பள்ளியில் மாணவிகளுக்கு அந்த பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா கொடுத்த பாலியல் அத்துமீறல்களும் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியது சுஷில் அரி ஆசிரம பள்ளியில் படித்த சில முன்னாள் மாணவிகள் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை பகிர்ந்ததன் விளைவாக சுஷில் அரி பள்ளியின் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது சுஷில் அரி பள்ளியில் படிக்கும் மாணவிகள் அங்கு நடக்கும் ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் அது மட்டுமல்லாமல் தேர்வுக்கு செல்லும் மாணவிகள் சிவசங்கர் பாபாவை கண்டிப்பாக சந்தித்து ஆசிர்வாதம் பெற்ற பின்னரே தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பதும் அங்கு எழுதப்படாத விதிமுறையாகவே கடைபிடிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் மாணவிகளை ஆசீர்வதிக்கும் சிவசங்கர் பாபா அவர்களுடைய உதட்டில் முத்தம் கொடுத்து தேர்வுக்கு அனுப்பி வைப்பதும் பேரதிர்ச்சியான ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் ஆசீர்வாதம் என்ற பெயரில் மாணவிகளை தனியாக தனது அந்தரங்க அறைக்கு அழைத்திருக்கும் சிவசங்கர் பாபா அவர்களுடைய உடல் பாகங்களை அருவறுக்கத்தக்க வகையில் தொட்டு தனது பாலியல் வக்கரங்களை செயல்படுத்துவார் என்று பல முன்னாள் மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தனது அறையில் வெளிநாட்டு வகை உயர் ரக சாக்லேட்டுகளை அடிக்க வைத்திருக்கும் சிவசங்கர் பாபா பள்ளி மாணவிகளுக்கு அதை கொடுப்பதை வழக்கமாகவும் வைத்திருக்கிறார் பள்ளி மாணவிகளிடம் தனது லீலைகளை அரங்கேற்றிய பிறகு அதை மறைப்பதற்காக இந்த சாக்லேட்டுகளை கொடுப்பதை வழக்கமாகவும் வைத்திருக்கிறார் சிவசங்கர் பாபா இது போன்ற தொடர் அத்துமீறலில் ஈடுபட்டு கொண்டிருந்த சிவசங்கர் பாபா தன் மீது குற்றம் சாட்டப்பட்டதும் தலைமறைவாகி தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யார் இந்த சிவசங்கர் பாபா திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நாராயண சர்மா என்பவருக்கும் விஜயலட்சுமி என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த சிவசங்கர் சிவசங்கரை பொறுத்தவரையில அவருடைய சொந்த தான் வந்து பள்ளி படிப்பை முடித்திருக்கிறாரு பட்டப்படிப்பு முடித்து பட்டமும் பெற்றிருக்கார் அது மட்டுமல்லாது சரக்கு மற்றும் போக்குவரத்து கையாள பிரிவில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார் இந்த சிவசங்கர் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு சொந்தமாக ஒரு போக்குவரத்து நிறுவனத்தை நடத்தினாரு சிவசங்கர் அதில் தொடங்கி ஒரு கட்டட ஒப்பந்ததாரராகவும் அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவராகவும் ஒரு பன்முக திறமையாளராக தொழிலில் பரிச்சயமா காட்டியிருக்கிறார் சிவசங்கர் இவரது தொழில்துறை தொடர்புகள் ஒரு ரோட்டரி கிளப் அண்ணா அவரு பதவியில இருக்கட்டும் அதே போல ரயில்வே துறையில் ஒரு சம்மேளன உறுப்பினர் என பல தொடர்புகளை தன்னகத்தே ஒரு அடுத்தடுத்த தன்னை ஒரு ஒரு முகமாகவே காட்டி அந்த பதவிகள் எல்லாம் அந்த வந்து அவருக்கு திருமணம் நடந்திருக்கு திருமணத்திற்கு பிறகாக இரண்டு குழந்தைகள் அவருக்கு இப்ப இருக்கிறதா சொல்றாங்க சிவசங்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகாகத்தான் மண்ணடியில ஒரு தனி இடத்தை நிறுவி தன்னிடம் வருபவர்களுக்கு போதனைகள் சொல்லக்கூடியவராக தன்னை வந்து ஒரு சாமியாராக தகவமைத்துக் கொள்கிறார் இந்த சிவசங்கர் உடல் நலம் திருமணம் வேலை வாய்ப்பு அதே போல குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு இவரிடம் வந்து ஆலோசனை கேட்பவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தொழில்துறையில ஒரு பரிச்சயமா ஒரு தெரிந்த முகமா இருந்ததுனால அந்த கான்டக்ட்ஸ் அதனுடைய தொடர்புகள் எல்லாம் வைத்து தன்னை ஒரு பிரபலமாக மாற்றி கொண்டார் இந்த சிவசங்கர் இதற்கு பிறகாகத்தான் இவருடைய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது தன்னுடைய கான்டெக்ட்ஸ் மூலமா தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிட்ட சிவசங்கர் அவர்கள் வந்து சிவசங்கர் சிவசங்கர் பாபாவாக ஆனது இதற்கு பின்புதான் இந்த தான் சென்னை நீலாங்கரையில் ஒரு தனி பங்களா ஒன்று எடுத்து அங்கு நான் சிறு ஒரு ஆன்மீக வழிபாடு அதிகம் பெற்றவனாகவும் அருளாசி சொல்லக்கூடிய போதனைகள் சொல்லக்கூடிய நபராகவும் தன்னை தகவமைத்துக் கொண்டு ரத்னகிரி முருகன் கோயில் அதாவது வேலூர் நாம பயணம் பண்ணும்போது வேலூருக்கு சில கிலோமீட்டர் தூரத்துல இந்த ரத்னகிரி முருகன் கோயில் எல்லாருமே பார்த்திருப்பீங்க பெரும்பாலும் அந்த ரத்னகிரி முருகனுடைய அருளாசி எனக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர் வந்து கூற தொடங்கி இருக்கிறாரு இதையெல்லாம் வந்து இங்கிருந்து சுற்றி இருந்தவர்கள் மட்டும் இல்லாது பொதுமக்கள் அதே போல வெகுஜன மக்கள் அவருக்கு தெரிந்த அந்த கான்டக்ட் தொடர்புகள் எல்லாருமே இவரை நம்பியிருக்காங்க ஒரு இவர் ஒரு சாமியாராகவே தன்னை தகவமைத்துக் கொண்டது இதன் அடிப்படையில் தான் தன்னுடைய ஆன்மீக பாதையை வந்து வலுப்படுத்தணுன்றதுக்காக தான் சம்ரச்சனா அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்தி இருக்கிறாரு இந்த இயக்கம் தொடங்கி நடத்தப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவே ஆற்றுவார் இந்த சொற்பொழிவுக்கு ஒரு பெரும் கூட்டமே இவருக்கு வந்து பக்தர்களாக இருந்திருக்காங்க இவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்காங்க பெரும்பாலும் இவரை சாமியாராக ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் அவருடைய வீட்டுக்கே வருவதும் வீட்டுக்குள்ளே அவர் வந்து கோயில் வைத்திருக்கிறதுனால அவர்கிட்ட போதனைகள் கேட்கறது அருளாசி கேட்கறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒருபுறம் அரசியல் தொடர்புகள்லாம் ஏற்கனவே தொழில்துறையில் வேற இருந்தவர் அல்லவா அதனால வந்து அரசியல் தொடர்புகள்லாம் இருந்தது அந்த அரசியல் தொடர்பை வைத்து ஒரு உண்டு உறைவிட பள்ளி ஒன்றை வந்து அங்கேயே தொடங்கியிருக்கார் கேளம்பாக்கத்துல கேளம்பாக்கத்துல ஒரு உண்டு உறைவிட பள்ளியை தொடங்கிய பிறகு ஒரு பல்நோக்கு மருத்துவமனை ஒன்றையும் கட்டியிருக்காரு அந்த சமயத்திலேயே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் தொடர்புகள்லாம் அவருக்கு இருந்திருக்கேன் ஏன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் நிறைய நன்கொடைகள் அவருக்கு வந்து அந்த காலகட்டங்களில் தொண்ணூறு காலகட்டங்களில் நிறைய நன்கொடைகள் வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புற வேலை ஏற்படுத்துவது வேலை வாய்ப்பு முகாம்கள் முதியோர் இல்லம் தொடங்குவது உள்ளிட்ட பல விஷயங்களை இவர் வந்து தொடர்ந்து மக்களுக்கு சமூக பணி செய்வது ஆகவே காட்டியிருக்கிறார் சிவசங்கர் பாபா பெரும்பாலும் சிவசங்கர் பாபாவை பத்தி அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய பலர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து காலகட்டங்கள்ல இவர் ஒரு டான்ஸ் சாமியார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சிவசங்கர் பாபாவுடைய போதனைகள் அவருடைய அருளாசி எப்படி இருந்ததுன்னா ஆடி பாடி ஒரு கொண்டாட்டத்தோடு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அதன் மூலமா அருளாசி பெறக்கூடியவர் கடவுளோடு ஐக்கியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் ஈர்க்கப்பட்டவர்கள் நிறைய பேரை வந்து அவரை சிவசங்கரை சிவசங்கர் பாபான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா அதுதான் அவர் வந்து ஆடி பாடி டான்ஸ் சாமியார் அப்படின்றத காட்டிக்கிட்டே தான் வந்து வந்து தன்னை பாபாவாக தகவமைத்துக் கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் சிவசங்கர் பாபா ஒரு சாமியாராக உறுப்பெற்று பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருந்தவர் அந்த காலகட்டங்களில் ரொம்ப யதார்த்தமா இருந்தவர் யாகவா முனிவர் யாகவா முனிவர் வந்து ஒரு வசதியான ஒரு பங்களாவில் ஒரு குடும்பத்தோடு வசித்து கொண்டு அவர் வந்து தன்னுடைய வீட்டு கிணற்றில் வந்து கடவுளுடைய புண்ணிய தீர்த்தம் இருக்குது எல்லாம் சொல்லி அவர் அருளாசி வழங்கிட்டு இருந்தார் இந்த யாகவா முனிவருக்கு சுத்தமாகவே சிவசங்கர் பாபாவை பிடிக்காது இவர்கள் இருவருக்கும் முரண் இருப்பது வந்து அந்த காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது சிவசங்கர் பாபாவை யாகவா முனிவர் சுத்தமாகவே ஏற்றுக்க மாட்டார் அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு பிரபல தொலைக்காட்சி ஊடகவியலாளர் நெறியாளர் திரு வீரபாண்டியன் என்பவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு விவாதத்தை கூட நடத்தினார் அந்த விவாதத்தில் வந்து இருவருக்கும் முற்றுமோதலாய் அதாவது சிவசங்கர் பாபாவின் வாதத்தை யாகவா முனிவர் சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வந்து தன்னுடைய துண்டால் அவரை அடிக்க அந்த காட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு பரவிச்சு அதற்கு பிறகுதான் என்ற ஒரு படத்தில் கூட நடிகர் விவேக்கும் அதே போல மயில்சாமி நடிகர் மயில்சாமி இருவரும் நடித்த ஒரு காட்சி அது குறிப்பிட்ட அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் யாகவா முனிவருக்கும் சிவசங்கர் பாபாவுக்கும் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் பாளையத்தமன்ல ஒரு காமெடியாக நமக்கு வந்து விவேக் அவர்கள் நடித்து காட்டியிருப்பார் மயில்சாமியும் அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகுதான் சிவசங்கர் பாபா அதே போல யாகவா முனிவர் எல்லாருமே வந்து பட்டி தொட்டி எங்கும் பேசு நிறைய பேசப்பட்டாங்க ஒரு பெரிய பிரபலம் ஆனாங்கன்றது வந்து எல்லாரும் அறிந்து அதற்கு பிறகு சில ஆண்டுகள்ல வந்து யாகவா முனிவர் மறைந்து விட்டார் யாகவா முனிவருக்கு பிறகு சிவசங்கர் பாபாவுடைய கருத்துக்களுக்கு எதிராக நின்றவர் அவருடைய கருத்தை எதிர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசிரியரும் திரைப்பட நடிகருமான திரு பெரியார்தாசன் அவர்கள் பெரியார் தாசன் வந்து யாகவா முனிவருக்கு பிறகு சிவசங்கர் பாபாவை எதிர்த்தது அந்த காலகட்டங்களில் கருத்து மோதல்கள் ஒவ்வொருத்தரும் நேருக்கு நேர் சந்திக்காம இருந்தாலும் நிறைய கருத்து மோதல்கள் அந்த நேரத்தில் நடந்திருக்கு இவருடைய சிவசங்கர் பாபாவுக்கு எதிரான கருத்துக்களை நிறைய அவரும் பேசியிருக்கிறாரு பெரியார்தாசன் பெரியார்தாசன் பேசிய கருத்துக்களுக்கு சிவசங்கர் பாபாவும் அந்த காலகட்டங்கள்ல பெரிய செய்தியா கூட வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொள்ளாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் பாபா ரொம்ப பிரபலமா இருந்த போதே அப்போதே அவர் மீது பாலியல் குற்றம் ஆள் கடத்தல் போன்ற குற்றங்கள் இருந்திருக்கிறது அது வழக்கா இருக்கு அந்த நாலடவில் அந்த வழக்குகள்லாம் அப்படியே நீர்த்து போயெல்லாம் இருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இது குறித்து அந்த காலகட்டங்கள்ல பெரியார்தாசன் பல கேள்விகள் அவர் முன் வச்சிருக்காரு ஆனா நான் வந்து ஒரு பெரிய பிரபல நான் வந்து ஒரு பெரிய சாமியார் நான் வந்து பல தொழில்கள் செய்வதனால என்னுடைய தொழில் போட்டியின் காரணமாக இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் பரப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் பாபா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுலேயே நழுவிருக்காரு அந்த காலகட்டங்கள்லேயே அவர் வந்து ரொம்ப வலுவா இந்த வழக்குகளை விசாரணை செய்திருந்தாலோ என்னவோ இன்னைக்கு இந்த மாதிரி சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இப்போது சிவசங்கர் பாபா மீது என்ன சர்ச்சை அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடத்திருந்த அந்த உண்டு உறைவிடப் பள்ளி சுஷில் என்ற பள்ளியில் நிறைய மாணவிகள் கிட்ட அதுவும் சிறு பிள்ளைகள் பதினேழு பதினெட்டு வயது மாணவிகள் கிட்ட வந்து ரொம்ப ஆபாசமாகவும் தொட்டு பேசுவதும் முத்தம் கொடுப்பதும் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் தன்னை ஒரு கிருஷ்ணராகவும் தன்னுடன் நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் நீங்கள் மாணவிகள் கோபிகா என்றும் சில மாணவிகளோடு எல்லாம் பேசியிருக்காரு இதற்கு உடன்படாத பல மாணவிகள் இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்த பல மாணவிகள் வந்து தங்களுடைய சில பெற்றோர்களுக்கும் இந்த தகவல் தெரியும் அப்படின்ற ஒரு சில தகவல்களை மாணவிகள் வந்து இன்னைக்கு புகாரா கொடுத்துட்டு இருக்காங்க சிவசங்கர் பாபாவுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே தன்னை ஒரு சாமியாராகவும் தான் வந்து அருளாசி வழங்கக்கூடியவன் பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிறவன் கடவுளுக்கு நிகரானவன் தன்னையை காட்டிக்கிட்டு மாணவிகள் கிட்ட ஆபாசமா நடந்திருக்காரு அதற்காக மாணவிகளுக்கு சாக்லேட் கொடுப்பாராம் அதே போல போதை ஏற்படுத்தக்கூடிய மதுபானங்களை எல்லாம் கொடுப்பாராம் இதை வந்து சில மாணவிகள் பயத்தின் அடிப்படையில் அச்சத்தின் அடிப்படையில் மாணவிகள் வந்து அதை வாங்கி பருகிய பின்பு என்ன நடந்தது அப்படின்ற தெரியாத நிலையெல்லாம் நடந்திருக்கு பல பாலியல் துன்புறுத்தலுக்கு நாங்க ஆளாக்கப்பட்டோம் அப்படின்னு எல்லாம் மாணவிகள் சொல்லியிருக்காங்க அங்க உண்டு உறைவிட பள்ளியில இருப்பதனால அங்க இருக்கிற சில மாணவிகளுக்கு தான் அவர் வந்து பல நேரங்களில் குறி வச்சிருக்காரு குறிப்பாக முதல் இரண்டு பருவத்துக்கு மதிப்பெண்களை குறைவா போடுவாங்களா அங்க இருக்கிற ஆசிரியைகள் அதற்கு பிறகு அந்த மாணவிகளோடு பேசக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க பாபாவை போய் சந்திக்கணும் பாபாவின் அருளாசி பெறணும் பாபா சொல்றதெல்லாம் செய்யணும் பாபாவுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு எல்லாம் வற்புறுத்தி இருக்காங்க இதற்கு உடந்தையா அங்க சுஷீலரி பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பலர் இருந்திருக்காங்க அப்படின்றது அதிர்ச்சிகரமான தகவல் மாணவிகளை வசியப்படுத்த அங்க இருக்கிற ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாபா அவர்கள் வந்து இறைவனின் அவதாரம் அவரோடு நீங்க இணக்கமா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு வசீக வார்த்தைகள் எல்லாம் கொச்சையா அறிவறுக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கிற ஆசிரியர்களும் சேர்ந்திருக்காங்க சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையா இந்த மாதிரி ஆசிரியர்களும் அந்த பள்ளியில் இருந்திருக்காங்க தான் வேதனையான ஒரு தகவல் அதன் பிறகு இன்று காலை வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பிறகு இந்த வழக்கின் விசாரணை என்ன பயணத்தை நோக்கி போக போகிறது அப்படின்ற சில தகவலையும் நாம் வந்து நிறைய நிபுணர்களிடமும் வழக்கறிஞர்களிடம் சிவசங்கர் பாபாவை பற்றி தெரிந்தவர்களிடம் நாம் கேட்டு பெறுவோம் சிவசங்கர் பாபாவும் யாகவா முனிவரும் எதிரெதிர் எதிர் தான் இருந்தாங்க சிவசங்கர் பாபாவின் கருத்துக்களை ஒருபோதும் யாகவா முனிவர் ஏற்றது கிடையாது இந்த இருவரையும் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் அமர வைத்து விவாதிக்க வைப்போம் என்று அன்றைக்கு வந்து ஒரு பிரபல நெறியாளர் உடவியலாளர் திரு வீரபாண்டியன் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் வைத்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த விவாதம் தான் நாளடைவில் ஒரு திரைப்படத்தில் கூட குறிப்பாக பாளையத்தமன் படத்துல விவேக் மயில்சாமி நடித்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீங்க அந்த ஒரு சண்டை காட்சி அதுல வந்து யாகவா முனிவர் அவர்கள் வந்து சிவசங்கர் பாபாவை துண்டால் தாக்குவது போல அந்த வீடியோ வந்து இடம்பெற்றிருக்கோம் அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் பட்டி எங்கும் சிவசங்கர் பாபா வந்து பேசப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு விவாதத்தை ஒருங்கிணைத்த அதை ஆர்கனைஸ் செய்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ஊடகவியலாளர் திரு எம்பி உதயசூரியன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் இந்த நிகழ்வு குறித்தும் சிவசங்கர் பாபாவை குறித்தும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம் வாருங்கள் பேசுவோம் சிவசங்கர் பாபாவுடைய பேட்டி வந்து குங்குமத்தில் அப்போ வந்தது வந்தப்போ ரொம்ப ஜாலியாக எழுதிருந்தோம் அந்த பேட்டியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கு பிறகு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கார் சாயந்தரமான டான்ஸ் ஆடுவார் ரொம்ப ஜாலியாக பேசுவார் இப்படி ஒரு ஜாலி சாமியாரை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த பேட்டி இடம்பெற்றது அதே காலகட்டத்தில் யாகவம் பேட்டியும் வந்தது அவர் வந்து எனக்கு பறவைகள் பாசை தெரியும் மிருகங்களுடைய பாசை தெரியும் நான் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஒரு புராதன சாமியாராக இருக்கார் இந்த பக்கம் இவர் வந்து ரொம்ப ஜோ என்ன சொல்லலாம் ஜாலி ஜோலி சாமியாராக இவர் இருக்கார் இதை பா இந்த ரெண்டு பேர் பேட்டி வந்த உடனே ஒரு முடிவு பண்ணும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆட்கள் இருக்காங்கள்ல இவங்கள சந்திக்க வைச்சா எப்படி இருக்குதுன்னு ஒரு ஸ்பார்க் அடித்தது அதுக்கு முன்னாடி நமக்கு எதிரும் புதிருமான சந்திப்புகள் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் ஆன்மீகத்தில் அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக தெரியல அதனால் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க வச்சா எப்படி இருக்குன்னு யோ ப்ளான் பண்ணோம் அப்படின்ட்டு நானும் அந்த ஒன்று பேசுகிறப்ப ரெண்டு பேர் சொன்ன உடனே சிரித்தோம் ஆ இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து என்ன பேச போகிறாங்க ஒரே ரணகலமாக போகுது அப்படின்ட்டு அதுலேருந்து மறுபடியும் ஒரு ஸ்பார்க் கிடைச்சது ஒருவேளை ரணகலமானால் எப்படி இருக்கும் அப்படின்னு நேராக சிவசங்கர் பாபாட்ட போய் பேசணும் சொல்லிட்டு பாபா இது மாதிரி ஒரு யாகமணியோட்டை நீங்கள் சந்திச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அவர் உங்களுக்கு சீனியரும் கூட அப்படின்ன உடனே நீங்கள் நம்பணும் எந்த மறுப்பும் இல்லாமல் தாராளமாக எப்பேற்பட்ட அவர் அப்படிப்பட்ட பெரிய மனுஷனை சந்திக்கிறது எனக்கு கிடச்ச பாக்கியம் தாராளமாக சந்திக்கலாம் நீங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற அவர் பெரியவர் எங்கே விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் என்னடா அது பழம் நழுவி பாலில் விழுந்து பால் வாயில் விழுந்த கதையாக ஆகிடுச்சேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதுக்கு பிறகு யாகமணி ஓட்ட போய் சொன்னோம் சாமி இது மாதிரி இந்த டான்ஸ் சாமியார் சிவசங்கர் பாப்பா அப்படி அப்படின்னு சொன்னோட அடுத்த நிமிஷம் காது கிழிஞ்சிருச்சு அவ்வளோ கெட்ட வதையில் திட்டினார் என்னன்னு கேட்டு அவர் பேரை சொன்னோன்னே கடுப்பாயிட்டார் அப்புறம் பேசிவிட்டு இல்லை சாமி அவரும் நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் அவரும் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னோம் சொன்னோன்னே அவர் வந்து சரி நீ சொல்லுத நான் பார்க்குதேன்ற ரேஞ்சுக்கு அவரும் சரின்னார் ஆச்சரியமாக இருந்தது சரி ஏதோ நடக்க போகுதுன்றது மட்டும் எங்கள் உள்ளுணர்வாக தெரிஞ்சு சரிட்டு குங்குமம் ஆஃபீஸில் வந்து அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணோம் பாபா நீல அவர் கிளம்பி வந்துட்டார் வியாபாரமணி வர கார் வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம் வந்தாச்சு ரெண்டு பேரும் அடுத்தடுத்த சேரில் நடுவில் ஒரு ரெஃப்ரி மாதிரி ஒருத்தர் உட்கார வைக்கிறதுக்காக ஒரு சேர் விட்டு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து உட்கார வச்சோம் அப்படியே ரெண்டு பேரும் பாசம் ரொம்ப காலமாக பழகுன மாதிரி பாசமாக வணக்கம் வச்சுக்கிட்டாங்க எப்படி இருக்கீங்க சாமின்னு இவர் கேட்டார் ஆ நல்லா இருக்கல அப்படின்னாரு நீ எப்படி இருக்க அப்படின்னாரு நல்லா இருக்கேன் சாமி உங்கள் ஆசிர்வாதத்தில்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ தான் நானும் அந்த பேசுகிறோம் ஒன்று நான் இவ்வளோ ஃப்ரெண்டியாக இருக்குது உப்பு சப்பு இல்லாமல் போயிடுமா அப்படின்ட்டு சரி எதுக்கும் பார்ப்போன்ட்டு பேச ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் இவர் அவர் யாகவா வந்து ஒரு பாம்பரம் வத்தனமாக பேசுகிற ஆன்மீக கடல் இவர் வந்து ரொம்ப ஹைடெக்காக இருக்கிற இன்னொரு ஆன்மீக துருவம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தாங்க அவர் சொல்ல சொல்ல இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறார் அவர் கான்ட்ரவர்சியாக பேச பேச கோபமாக யாகவ மனிவர் பேச பேச சிவசங்கர பாபா வந்து ரசித்து சிரிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையோட என்னால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே மலுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி எந்திரிச்சு துண்டை வச்சு புள்ளையர் புள்ளையர்னு ஒரு நாலஞ்சு தடவை அடிச்சிட்டாரு அடித்தோடனே நாங்கள் சுற்றி நின்றவங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் அதாவது அரசியல் கூட்டங்களில் அதிரடி நடக்கும் ஆன்மீக அதிகம் இப்படி ஒரு அதிரடியானு கையும் ஓடல காடும் ஓடல நடுவில் இருந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து என்ன சரி தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டார் சுற்றி நின்று எல்லாருமே வந்து திகைச்சு போயிட்டோம் அப்புறம் ஒரு வழியாக சா சாமி வாங்க வாங்கினா அவரை பிரித்து விட்டோன்னே எதை பேசுனாலும் சிரிச்சுகிட்டு இருக்கான் அப்படின்ற அளவுக்கு கடுப்பாய்ட்டு அப்புறம் உட்காந்தார் ஆனால் அதுக்கு பிறகும் ஆச்சரியம் என்னென்னா பாபா வந்து பரவாயில்லங்க என்ன சொல்லலாம் பெரியவர் ஏதோ கோபத்தில் இருக்கார் அடித்தார் அதனால் என்ன இருக்குது நம்ம வீட்டில் பெரியவங்க அடித்தா கோச்சு கோப்ப போகிறோம் அப்படின்னாரு அதை பற்றி அப்போ இருந்த வேற ஒரு பத்திரிகையாளர் எழுதினார் அவருடைய கேள்வி பதிலில் இது மாதிரி யாகவன்யூஸ் இப்போ அடிச்சுக்கிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவர் எழுதினார் பண்பால் வென்றார் பாபான்னு அதை எல்லாருக்கும் எல்லாேரும் இவ்வளவு பண்பானவரா பாபா அப்படின்லாம் தோணும் இது வேறு மாதிரி ரசபோசம் ஆகிடுமோ அதுவும் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்குள்ளே ஆகிடுமோ அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம் யோசிச்சுன்னா இவரை தனியாகவும் அவரை தனியாகவும் அனுப்புகிறதுக்காக பார்த்தோம் அவர் வந்து கோபம் அடங்காதவராகவே இருந்தார் யாகவா இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்த்துடணும்ல ரேஞ்சுக்கே தான் உட்காந்துருந்தார் ஆனால் சிவசங்கர் பாபா வந்து அதை தான் சொல்கிறேன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக நடந்துக்கிட்டார் என்னென்னா தன்னுடைய எதிராளி தன்னை தாக்கணும் இல்லை அடிக்கணுன்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கானா அவள்கிட்ட நீ ரொம்ப சாந்தமாக பேசி சாதுவாக பேசி நான் போயிட்டு வருவா சாமி அப்படின்னு ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு தலை குனிஞ்சு அப்படி இது பண்ணார் நீங்கள் நம்ப மாட்டேங்க உடனே அந்த கோபம்லாம் அவருக்கு கொஞ்சம் பாமரத்தனமான சாமியார் தானே யாகவா உடனே சரி போயிட்டு வாலே அப்படின்ட்டார் அதாவது இவங்க ரெண்டு பேர் தானே இதுக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிட்டு பண்ணவங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது போயிட்டு வாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை எடுத்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி பண்ணார் அவர் விடைபெற்றுட்டு பரவாயில்ல இது மாதிரி என்ன சொல்லலாம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க அவர் பெரியவருக்கேன் கெட்ட பேர் வந்துட வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துலையும் பாப்பா சொன்னார் அவர் ஏன் பாப்பா சொல்கிறாருன்னா யோசிச்சு பாருங்களே அவர் பண்பால் வேண்டார் பாபான்னு எழுதுறாரு திரும்ப அவருக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துட வேண்டாமே அப்படின்ட்டு ரொம்ப நல்லவர்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டார் இந்த சம்பவம் நடந்தது அதுக்கு பிறகு என்ன பண்ணோம் ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம கூப்பிட்டு வந்த விருந்தாளியை நம்ம ஆஃபீஸில் வச்சு நம்மளே அடி வாங்கி கொடுத்துட்டோமோ அப்படின்னு நம்ம ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல அதனால் திரும்ப அவர் ஆசிரமத்துக்கு போனோம் சாரி சொல்லிவிட்டு வந்ததுக்கு நன்றின்னு சொல்லலான்ட்டு நானும் வந்துடணும் போனோம் போய் உள்ளே நுழைஞ்சது தான் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் திரண்டுட்டாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து யார் நீங்கள் எங்கள் சாமியாரை இழிவுப்படுத்தணும்னு நினச்சி எங்கள் பாப்பா இது பண்ண நினச்சிங்கன்னா அடிக்காத குறையாக வந்தாங்க எல்லாரையும் ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணி உடனே பாபா வந்துட்டார் எல்லாம் தள்ளி போங்க பேசாமல் இருக்க அப்படின்னாரு ரொம்ப நன்றியும் பாபான்ட்டு இல்லை பாபா எதிர்பார விதமாக அது நடந்துருச்சு அதனால் ஒன்றும் கிடையாது அவரை இங்கே அடிக்கணுன்றது அவருக்கு தோணுன ஒரு விஷயம் அதை நம்ம தடுத்து ஆட்கொண்டுன்றது நமக்கு தோணுணு விஷயம் அதனால நீங்கள் இடையில ஒரு கருவி தான் அப்படின்னு அந்த இடத்துலையும் ஒரு தத்துவத்தை சொன்னார் ரொம்ப அந்த தத்துவத்தால தத்துவத்தால் அன்னைக்கு நாங்கள் ரொம்ப தப்பித்தோம் ரொம்ப சந்தோஷம் பாபான்ட்டு சிவசங்கர் பாபாவின் இந்த வழக்கு என்ன மாதிரி வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அந்த வழக்கின் வீரியம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது மேலும் என்னென்ன செக்ஷன்ஸ்ல வழக்குகள் பதிய வாய்ப்பு இருக்கு இப்போது பதியப்பட்டிருக்கிற அந்த செக்ஷன்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களையும் சட்ட ரீதியாக பல நுணுக்கங்களையும் வழக்கறிஞர் அருண்குமார் ஜம்புலிகம் அவர்கள் இருக்கிறார் அவரிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு அருண்குமார் சார் வணக்கம் தான் இது வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க சோ இதுல கன்வீன்ட் ஆனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூஸ்மெண்ட் லைஃப் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு செக்ஷன்ல பண்ணிருக்காங்க ஐபிசில வந்து ஒரு நாலு செக்ஷன் ஃபைல் நாலு செக்ஷன்லயும் போஸ்கோல வந்து ஒரு செக்ஷன்லயும் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க ஒரு நாள் சோ இது ஐபிசில வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அது மாதிரி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் போஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட் டென் டுவெல் இதை நாலு செக்ஷன்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க இது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அசால்ட்டு கிட்னாப்பிங் அதுமெண்ட் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க இது குறைஞ்சபட்ச தண்டனை வந்து ஏழு வருடம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு போஸ்கோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வைலபிள் தான் எல்லாமே வந்து பட் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸ் தான் இருக்கு தரத்துக்கான இது சப்போஸ் அவங்க மேல வந்து அந்த பிரைன்பிஷ் ஆகிப்பா கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா பர்ன் ஆஃப் ப்ரூப் வந்து இவங்க சைட் தான் இருக்கும் இப்போ இவர் சிவசங்கர் சைட் தான் வந்து நிரூபிக்கணும் நான் வந்து குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் நிரூபிக்கணும் அவரோட சைட்ல தான் வந்து பேர்ன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும் சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் இவர் சைட்ல வந்து ஒரு கிரைம் அந்த கேஸ்ல வந்து ஒரு பொய்யா வந்து இது பண்ணிருக்காங்க அந்த மாதிரி வந்து சம் இருந்ததுன்னா வந்து பெயில் கழகத்துக்கு வாய்ப்பு சிவசங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவசங்கர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அசால்ட் இதுல வந்து ரெண்டு இதுல வந்து இது சார்ஜ் சார்ஜ் பிரேம் பண்ணிருக்காங்க சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஏழு வருஷம் ஏழு வருஷத்துல இருந்து ஆயுத தண்டனை கிடைக்கிறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு சிவசங்கர் பாபா அவருடைய பாலியல் சீண்டல்கள் அந்த வன்புணர்வு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர் செய்திருக்கிற விஷயத்தை சிவசங்கர் பாபா செக்ஷுவல் அலிகேஷன் அப்படின்ற ஒரு தலைப்புல நமக்கு வந்து யூடியூபர் திரு ஆர்ஜே ஷபா அவர் வந்து முழுமையா ஒரு பெரிய ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி செய்திருந்தார் அவர் தான் நம்மோடு இருக்காரு இது எங்க இருந்து தொடங்குச்சு இதை எப்படி கையில் எடுத்தார் இது இதை குறித்து இது இது குறித்தான பல தகவல்கள் எப்படி கிடைத்தது இவரை யாரால் அணுகினார்கள் அதற்கு பிறகு இவருக்கு நடந்த ஒரு சில திரட்டிங் நமக்கு நடந்ததா தகவல் வந்தது அது குறித்தும் அவரிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு சபா வணக்கம் 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 சார் மாதேஷா இது வந்து எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதுக்காக நாங்கள் எதுக்கு எப்படி எதன் அடிப்படையில் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா கரெக்டாக பிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து சார் பிப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற கிட்ஸ் தான் சார் குழந்தைங்க சார் எல்லாருமே குழந்தைங்க தான் அதாவது நம்ம நம்ம ஒரு சாதாரண மனிதன் வந்து அந்த அதை பார்த்தா குழந்தை அப்படின்னு சொல்றவங்கள பார்த்தா அவங்களதான் சார் விளையாண்டுருக்காங்க எப்படி அதை எப்படி யோசிச்சு பாருங்களேன் அதாவது அவருடைய தாட் ப்ரோசஸ் எப்படின்னா பத்தாவது படிக்கிற பொண்ணோ இல்ல பதினோராவது படிக்கிற பொண்ணுக்கோ தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல வந்து ஒரு செக்ஸ பத்தின ஒரு பேசிக்கான விஷயங்களாவது தன்னுடைய தாய் தந்தையர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த அஞ்சாவது படிக்கிற குழந்தைகிட்ட ஏமா நடந்து போறான் அந்த அந்த மாதிரிதான் இருப்பாங்க அவங்களும் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து குறிப்பா வந்து ஒரு சில அக்கா தங்கைகளை வந்து டார்கெட் பண்ணி பண்ணியிருக்கான் ஏன்னா அக்கா தங்கைகளை நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது அக்காவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தங்கச்சி சொல்ல மாட்டான் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா அக்கா சொல்ல மாட்டான் புரியுதுங்களா அதாவது இது அம்மாட்ட சொல்லணுமா வேணாம் அப்புறம் இன்னொரு விஷயமும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது அஹ் இண்டிபெண்ட் பெண்கள் இருக்காங்க இல்லையா சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய அவங்களையும் டார்கெட் பண்ணி நிறைய பண்ணிருக்கிற தான் சார் தெரிய வருது பாதிக்கப்பட்ட விக்டிம் ஒருத்தவங்க நமக்கு நேரடியா கால் பண்ணி பேசுனாங்க அவங்க பேசும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து ஒரு அலிகேஷன் அப்படின்னு வச்சிக்கலாம் ஆனா இதை பத்தி ஒரு வீடியோ போடுற அளவுக்கான ஒரு தைரியம் எதனால வந்தது எப்படி வந்து அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்பர் ஒன் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு ஸோ திருமணமான ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்களை அதுவும் அவங்க தங் அவங்களுடைய தங்கைக்கும் நடந்த விஷயங்களை அக்கா தங்கை ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த விஷயத்த தேர்ட் பர்சனான என்கிட்ட அவ்வளவு வெளிப்படையா அவ்வளவு தைரியமாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா என்னுடைய ஹவுஸ் ஓனர் ஒருத்தங்க இருக்காங்க நான் தங்கி இருக்கிற வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கு வந்து இவங்க இவங்களுடைய டிவோட்டி இந்த ஸ்கூலுக்கு வந்து அடிக்கடி போறது அவங்களுடைய வழக்கம் அவங்க வந்து பல முறை என்ன கூப்பிட்டு இருக்காங்க அந்த ஆசிரமத்துக்கு வாங்க அங்க வந்து உங்களை மாதிரி நிறைய சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க அவங்க ரொம்ப தீவிரமான ஒரு டிவோட்டிஸா இருக்காங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இது எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு அதாவது வந்து எதுக்காக ஒருத்தங்களை கடவுள் லெவலுக்கு ஒருத்தவங்க பாக்கணும்

நம்ம விசாரிச்சு பார்ப்போம்னு கரண்ட்லி அந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசணும் அப்படி கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க ஸ்கூல் பொண்ணுனா ரொம்ப சின்னவங்க இல்ல ஸோ அவங்க பயந்துட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து போனை கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா வந்து பேசும்போது நான் ஒவ்வொரு கேட்குற கேள்வியும் அவங்க அப்பா வந்து அவங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்கறாங்க டாக்டர் சொல்றத அப்படியே சொல்றாங்க அந்த மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா போச்சு அந்த அந்த கான்வர்சேஷன் தான் வந்து நம்ம வீடியோல கூட யூஸ் பண்ணியிருப்போம் அதுல வந்து நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன குழந்தை ஆமா மூணு விஷயங்கள் சொன்னாங்க ஒன்னு அவங்க வந்து டபுள் மீனிங் ஜோக்ஸ் அதிகமா சொல்லுவாரு சிவசங்கர் பாபா டபுள் மீனிங் ஜோக்ஸ் அதிகமா சொல்லுவாரு ரெண்டாவது பேட் டச் வந்து அவர் பண்ணுவாரு மூணாவது அவரு ஹக் பண்றதுன்றது ரொம்ப இயல்பா ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா வச்சிருக்காருன்னு சொன்னாங்க இப்போ மிச்சதெல்லாத்தையும் விடுங்க ஒரு 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 ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேட்டேஜ் பண்றதா சொல்றாங்கன்னா இது ஒண்ணும் போதாதா அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண டீச்சர் ஒருத்தவங்க அவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணி அவங்க எட்டு வருஷம் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த எட்டு வருஷத்துல இப்போ ஜானகின்ற ஒருத்தவங்க இப்போ வந்து இதுவாயிருக்காங்க இல்லையா ஆஹ் அதை வந்து அந்த டீச்சர் கால் பண்ணி ஆஹ் அனுன்றவங்கள பத்தி பேசுறாங்க அப்புறம் கருணான்ற டீச்சரை பத்தி பேசுறாங்க ஆனா ஜானகின்றவங்கள பத்தி பேசவே இல்லை சார் அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே ஒரு டீச்சர் தான் நிறைய டீச்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் அதுவும் நம்ம மாநிலத்துல மட்டும் இல்ல வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் வந்து கால் பண்ணி சொல்லிருந்தாங்க விக்டிம் ஒருத்தவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அண்ணனுடைய ஃபேமிலியில ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அவங்க டிவோட்டி தான் அவர் வந்து பல கோடி ரூபாய் சொத்தை வந்து பறிச்சதுனால இவங்க வந்து அதை கேஸ் ஃபைல் பண்ணலான்ற மாதிரி போயிருக்காங்க போய் அதோட அது எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா அவங்க அப்பா அம்மாவை கார்ல அடிச்சு தூக்கிட்டாங்க யார் அடிச்சு தூக்குறாங்கன்றது தெரியல ஆனா கார்ல அடிச்சு தூக்கிட்டாங்க அப்படின்றதையும் நம்மகிட்ட சொல்றாங்க சொல்லி சேஃபா இருந்துக்காக சபா அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல வரக்கூடிய இந்த கால்ஸ் எல்லாமே பயங்கர திருட்னிங்க தான் செய்யறது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வீடியோல மறுபடியும் மறுபடியும் குறிப்பிட்டு அஹ் குழந்தைகளை மட்டுமே தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம் நடுவுல வந்து ஒரு மெயில் ஒன்னு வந்தது அந்த மெயில வந்து ஒரு ஒரு அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு ஒருத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணதாவும் அந்த டீச்சர் வந்து இவர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போகலன்ற காரணத்தினால அவங்கள வந்து தள்ளி விட்டு கொன்னுட்டாரு அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய பெயர்லயே ஸ்கூல்ல வந்து ஒரு ஆடிட்டோரியம் வச்சுட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு மெயில் வந்திருந்தது இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆன்மீகத்தை வந்து ஒரு போர்வையா போத்திக்கிட்டு இதுக்கப்புறம் எவனாலையும் அதாவது எவனுமே பண்ணக்கூடாது குறிப்பா வந்து ஆன்மீகத்தை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இது இது அடிப்படையில பேக்கப்பா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கிற அளவுக்கு இந்த சிவசங்கர் பாபாவுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கணும் சார் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்கள் குறித்து உளவியல் நிபுணர் அதே போல குழந்தைகள் நல ஆணையத்தின் உறுப்பினர் சரண்யா ஜெயக்குமார் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் குழந்தைகளுடைய பாதுகாப்பு பாலியல் சீண்டல்களை எப்படியெல்லாம் தடுக்க முடியும் உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் அவர்களிடம் கேட்போம் போக்ஸோ சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃப் சென்சஸ் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல கொண்டு வரப்பட்ட சட்டத்துல வந்து குழந்தைகள் அவங்களுக்கு இழைக்கப்படுற செக்ஷுவல் அபியூஸ் ரிலேட்டடான விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணி அதுக்கான தண்டனையை அதை செய்தவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்தான் இந்த போக்சோ சட்டம் ஸோ இப்போ ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ரீசெண்டா வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல இது நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்கூல்ஸ்ல மட்டும் நடக்கிறது இல்லம்மா வெளியிலையும் நிறைய நடக்கத்தான் செய்து ஆனா வெளியில நடக்கும்போது விக்டம் வந்து அந்த குழந்தை தனியா இருக்கு ஸோ ரிப்போர்ட் பண்றதுக்கு அவங்க அந்த குழந்தையோ அந்த அம்மாவோ பயப்படுறாங்க அதனாலதான் இன்னும் அதெல்லாம் வெளியில வரல ஸ்கூல் அப்படின்னு வரும்போது ஒரு குரூப்பா போய் ரிப்போர்ட் பண்றாங்க ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஆமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணும்போது அதுல ஆக்ஷன் வந்து எடுக்கப்படுது இல்லையா ஆக்சுவலி போக்சோ சட்டத்துல வந்து நீங்க டைரக்டா போய் போலீஸ்ல போய் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை ஒரு ஸ்டேஷன்ல போய் அந்த அம்மா அப்பா குழந்தை போகணுன்னு அவசியம் இல்ல அந்த அப்பாவோ அம்மாவோ ஸ்டேஷனில் டைரெக்டாக போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம் ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு அக்கம்பனிங் ஏஜென்சி சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியோட போகும்போது பெட்டராக இருக்கும் ஏஜென்சி அப்படின்னு நான் சொல்றது வந்து தனியார் கிடையாது நான் சொல்கிறது கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ் அப்படி இல்லையா இருந்தால் டென் நைன் எயிட் கால் பண்ணலாமா சைல்ட் லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட் த்ரூ அவுட் இந்தியா இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது த்ரூ அவுட் இந்தியா ஒன் ஜீரோ நைன் எயிட் கால் பண்ணால் சைல்ட் லைன் அஃபிஷியல்ஸ் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத கேட்டுட்டு இல்லை நாங்கள் போலீஸ்க்கு இதை கொடுக்கணும் இன்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கான கைட்லைன்ஸ் அவங்களே அழகாக உங்களுக்கு கொடுப்பாங்க போக்சோ சட்டத்தில் வந்து சாப்டர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதாவது ஃபைவ் வந்து ரிப்போர்ட்டிங் சிக்ஸ் வந்து ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சைல்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எந்த அளவுக்கு இந்த சட்டத்தின் கீழ் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த குழந்தையோட ஐடென்டிட்டி எந்த மீடியாவிலையுமே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அந்த மீடியா சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அதை ரிவீல் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் ஒரு போக்சோ சட்டத்தில் ஒரு குழந்தை கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் வந்து அந்த குழந்தையோட ஐடென்டிட்டி ரிவீலே ஆகக்கூடாது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையாம்மா இப்போ ரீசெண்டாக இருந்த இந்த அவ்வளோ ஸ்கூல் கேசஸ்லேயுமே யார் பர்பர்ட்ரேட்டர் யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது தான் எல்லா டிவி சேனலும் காட்டுறாங்க யார் புகார் கொடுத்தது அப்படின்னு காட்ட மாட்டாங்க காட்டவும் கூடாது அது போலீஸும் ரிவீல் பண்ணக்கூடாது போக்ஸோவில் ஆன்டிசிபேட்ரி பேல் கிடையாது எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் மேல ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு போக்ஸோ கேஸ்லன்னா அவங்க எந்த கோர்ட்டுக்கும் மூவ் பண்ணி ஆன்ட்டிசிபேட்ரி பெயில் வாங்க முடியாது அதுதான் போக்ஸோ சட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு வெரி ஸ்ட்ராங் விஷயம் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் போக்சோ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்கூல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த குழந்தைய பார்த்துக்கிற யார் இருக்காங்களோ யார் கஸ்டடியில் அந்த குழந்தை இருக்கோ அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் அபியூஸ் இன்சிடென்ட் தெரிய வந்தால் கண்டிப்பாக அவங்க போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க பண்ணலாமா கிடையாது அவங்க பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் ஓகேவா சோ ஒரு குழந்தை வந்து ஒரு பிரின்சிபல் கிட்ட ஒரு ஒரு அம்மா அப்பா போய் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து தவறா நடந்துக்கிறாரு என் குழந்தைகிட்ட அப்படின்னா அந்த பிரின்சிபல் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒருத்தர்னா அவங்க அங்க உட்காந்து விசாரணை எல்லாம் நடத்தி அந்த குழந்தையையும் அவரையும் நேரா சந்திக்க வச்சு விசாரணை நடத்தி அதெல்லாம் தவறு அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது ஸோ காதுக்கு கேட்ட உடனே ஜுடிஷியல் பீப்புளுக்கு வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றது நல்லது கவர்மெண்ட் இஸ் டூயிங் டூயிங்யூட்லி அமேசிங் ஜாப் அதை தான் நான் சொல்லணும் இந்த சட்டம் வந்து உண்மையாவே இப்ப நிறைய ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுக்குன்னே ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்குன்னே ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நான் ஏதோ ஒரு நியூஸ் சேனல்லையோ இல்லை யாரோ என்னட்டு சொன்னாங்க தட் குழந்தைகள் அண்ட் பெண்கள் கிட்ட வந்து இனிமேல் கேஸ் வாங்குறதுக்கு இவங்க யாரும் ஸ்டேஷனுக்கே வர வேண்டாம் போலீஸே வந்து வீட்டுக்கு போய் கேஸ் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு நான் எங்கேயோ பார்த்தனோ யாரோ என்கிட்ட சொன்னாங்களோ எனக்கு சரியா தெரியல ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் அரசு செய்துக்கிட்டு தான் வருது அண்ட் எல்லாத்தையும் விட ரெஸ்பெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த அரசு வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அரசாக தான் இருக்கு என்ன நேயர்களே யார் இந்த சிவசங்கர் பாபா சிவசங்கர் பாபாவின் அத்துமீறல்கள் பாலியல் வக்கிரங்கள் அதனுடைய நீட்சியாக அவர் செய்த குற்றங்கள் என்னவென்றும் அவர் கைதாகி இருக்கிறார் அடுத்த கட்டமாக எப்படி இந்த வழக்கு பயணிக்க போகிறது என்பதெல்லாம் முழுமையாக பார்த்தோம் இதிலிருந்து நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அந்த பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்த பின்பு அந்த மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி பயணிக்கிறது அதேபோல அவர்களோடு பேசுவதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள் குறிப்பாக மாணவிகளோடு நிறைய பேசுங்கள் அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்குது அவர்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் குறித்தும் அதே பள்ளி ஆசிரியர்கள் குறித்தும் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்க பள்ளி ஆசிரியர்களுடைய பெயர் என்ன அவர்களோடு யாரை பற்றி ரொம்பவும் உயர்வாக சொல்கிறார்கள் யாரை குறிப்பிடாமல் மறுக்கிறார்கள் யார் மீது அதிக கோபம் காட்டுகிறார்கள் உள்ளிட்ட பல தகவல்களை அவர்களுக்காக பேச நேரம் ஒதுக்குங்கள் நேரம் ஒதுக்கி இருந்தாலே இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியும் வெறுமனே அந்த பள்ளியில் நடந்த குற்றத்தை நாம் வந்து ஹைலைட் பெருசா பேசும்போது பெற்றோர்களும் குறிப்பா தங்களுடைய பிள்ளைகளிடம் நிறைய விஷயங்கள் பள்ளி குறித்தும் அவர்களுடைய நண்பர்கள் குறித்தும் அவர்களுடைய சுற்றம் குறித்தும் விசாரித்து அவர்கள் சரியாக தான் பயணிக்கிறார்களா அவங்களுடைய படிப்பு எப்படி பயணிக்கிறது சரியாக படிக்கிறாங்களா அவங்களுடைய ஷீட்டை பார்க்கறது மட்டுமல்லாது அவங்களுடைய குணநலன்கள் ஒழுக்க நலன்கள் எல்லாம் அவர்களுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறதா எப்படி போயிட்டு நம்ம பசங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் எந்த பள்ளியிலும் நடந்துவிடக்கூடாது எந்த ஒரு மாணவ மாணவிகளுக்கு நம் பிள்ளைகளுக்கு நடந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிகவும் கவனமாக இருங்கள் ரொம்ப கவனத்தோடு வா தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திடுங்கள் அப்படின்ட்டு தான் நாம் சொல்லுவோம் மீண்டும் ஒரு தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது நான் மாதேஸ்வரன்